வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம நிப்டி பேங்க் நிப்டி ஃபியூச்சர் மே மந்தோடத பார்ப்போம். அதோடைய ட்ரெண்ட் என்னவா இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, அதோட ரிவர்சல் பாயிண்ட் என்ன, அதோட பிரேக் அவுட் பாயிண்ட் என்ன, ஓவராலாக அது எப்படியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் வரும் வாரங்களில் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட ட்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டவுனில் இருக்கு, வீக்லி டவுன், டெய்லி டவுன், ஹவர்லியிலும் டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கு. நம்ம சப்போர்ட் ரெசன்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,500, 20,300, 20,810, 21,310. இந்த ரெட் கலர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ரெசன்ஸ் லைன். சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 18,590, 18,180, 17,650, 17,550. நம்ம கீழே ட்ரா பண்ணிக்கிற இந்த க்ரீன் கலர் பண்ணிக்கலாம் சப்போர்ட் லெவல்ஸ். ஓவராலாக பார்த்தா அப்படிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரெண்டு டவுனில் இருக்குது. நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டு, அதாவது வந்து 19,500 டு 19,700, இந்த ரேஞ்ச் பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசன் ஜோன்ஸ் அப்படி சொல்லலாம். நிஃப்டியில் எப்படி 9,700, 9,770, 9,380 அந்த 100 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ரெசன் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ மண்டே வந்து நமக்கு வந்து 18,590 கீழே வந்து மார்க்கெட் 1 ஹவரில் ஒரு க்ளோசிங் கொடுத்து ஒரு செல் கொடுத்தது அப்படின்னா வந்து நம்ம செல் அண்ட் பைங்கிற கான்செப்ட் போகலாம். ஓவராலாக நம்ம செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணியாகணும். செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் லைன் வந்து நமக்கு இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ரிவர்சல் கரெக்டாக வந்து ரிவர்சல் பாயிண்டில் வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. இங்கிருந்து வர சேனலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து போய் இந்த சேனலை பிரேக் ஆகி இதுக்கப்புறம் போய் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது. அப்போ டவுன் ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேலே, அதாவது 18,180 கீழே இது டவுன் ஆகும்போது இன்னும் ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெண்டு டவுன் இருக்கனால ஒவ்வொரு ரெசன்ஸில் வந்து நம்ம பிரேக் அவுட் கிடச்சி ரிவர்சல் கிடச்சினா நம்ம செல் அண்ட் பை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணலாம். 18,590 பிரேக் ஆகி 1 ஹவரில் வந்தால் செல் கொடுத்து நம்ம 18,180, 17,640 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து செல் அண்ட் பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17,000 நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த நேரத்தில் நமக்கான நியூஸ் ஏதோ சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம யோசிப்போம். அப்படி இல்லை வந்து செல் அண்ட் பை அப்படிங்கிறத கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 16,100 ஃபைனலாக பார்க்கும்போது நம்ம 16,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்க்குறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான நியூஸ் வந்து பேங்க்குக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு 20 லேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதோட யூசேஜ் எது பார்த்தாலும் நம்மளுடைய ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க் சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. அவர்கள் வந்து இந்த எப்படியா இருந்தாலும் நமக்கான வந்து கொரோனா வைரஸ் எல்லா நாடுகளும் ஷடவுனில் இருக்குது. அது எல்லா நாடுகளுடைய ரிலீஸ் ஆகி இதெல்லாம் வந்து ரெடியாகி ரெடியாகிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கான கான்செப்டோட எவ்வொரு ரெசன்ஸில் தான் இதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி மாதிரி அது இதுவும் வந்து ஒரு மீடியமான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இதுவும் இருக்குது. ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 18,100 நமக்கு வந்து ஒரு 20,100, அதாவது 2,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து அதிகபட்சமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம வர வாரங்களில் 18,590 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் அண்ட் பே பண்ணலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 19,500, 19,500 பிரேக் ஆகி ஒரு 1 ஹவரில் ஒரு க்ளோசிங் கொடுத்து புல்லிஷ் பாரா க்ளோசிங் கொடுத்து ஐ பிரேக் ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் ரிசன்ஸ் இருக்கனால எனி டைம் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20,200 இந்த ரேஞ்ச், இந்த ரெண்டு ரேஞ்சிலையும் நமக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சினாலும் நம்ம ஒரு செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பை அண்ட் செல்ங்கிறத விட செல் அண்ட் பைங்கிற கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ 20,300 மேலே ஒரு இந்த சேனலில் வந்து பிரேக் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்து வீக்லியில் ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த ஹை பிரேக் ஆகும்போது தான் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம செல் அண்ட் பை அப்படிங்கிறத எவ்வரி ரெசன்ஸ் வந்து நம்ம செல் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. எவ்வரி சப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து செல் பண்ணதை கவர் பண்ணணும். எவ்வரி ரெசன்ஸ் நம்ம செல் பண்ணணும். அந்த ட்ரெண்ட் ஓவராலாக டவுனில் இருக்குன்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு பைன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி அந்த ஏரியா வந்தால் மட்டும்தான் நம்ம பை. ஸோ அது வரைக்கும் பை கிடையாது, செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வரும் வாரங்களில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்து சாதமாக கிடைக்கும் வரைக்கும் செல் அண்ட் பைங்கிறத கான்செப்ட் எவ்வளோ ரெசன்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்க ரெசன்ஸில் போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா செல் அண்ட் பை பண்ணுங்கள். பை பண்ணுறதுக்கான மார்க்கெட் வந்து நமக்கு டெய்லியில் அவரில் ரிவர்ஸ்லானா கூட ஒரு ஐடியா பண்ணலாம். பட் எல்லாத்துலேயும் டவுனாக இருக்கிறேன்னா பை பண்ணுற கான்செப்ட் அவ்வளோ சாதகமானது கிடையாது. அதனால் செல் அண்ட் பை பண்ணுறது பெஸ்ட்டானதாக இருக்கும் வரும் வாரங்களில். சரி ஓகே டன். நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்த ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசன்ஸு, ரிவர்சல் பாயிண்ட்டு அண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லியோடது எப்படி நம்ம டெய்லியில் யூஸ் பண்ணோம்னா நம்ம வீக்லியோடத வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியில் வந்து அதோட சப்போர்ட் ரெசன்ஸ் வந்து ரீச் ஆகி திரும்பறதுக்கான வாய்ப்பில் அதிகம். அப்படி இல்லாத ஓவராலாக வந்து எல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம டெய்லியிலையும் நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ரிவர்ஸில் ஆகுதுன்னா கண்டிப்பாக செல்லாதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம புரிஞ்சு ட்ரேட் பண்ணாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ட்ரேடிங் ட்ரேடர்.